சினிமா தலைமை தாங்கணும் சொல்லி சொல்றேன். அவங்க தலைமையில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு காரணம். ஆனா நீங்க போனது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு தெரியணும். கட்சி தொண்டரா போய் சந்திச்சிருக்கீங்க. எனக்கு வந்து பொய்ச்சாளர் சின்னமாதாங்க. கேட்டு கூப்பிட்டு போய் பார்த்து போய் சொல்லுங்க. அப்ப இப்ப நீக்கினதா கொடுக்கப்பட்ட அறிக்கை வந்து செல்லாது அப்படின்னு? ஆமா, அதான உண்மை. உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை சின்னமா தலைமையில் தாங்க நாங்க செயல்படும் சொல்றோம். சின்னமாட்ட என்னென்ன பேசிக்கிட்டீங்க? அந்த மாதிரி தலைமையில கூப்பிட்டுருக்கோம். எவ்வளவு நேரம் சந்திப்பு நடந்தது? எவ்வளவு நேரம் சந்திப்பு நேரம் பேசணும்? பழைய இதெல்லாம் பேசணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அவங்க சந்தோஷம் தாங்க. அவங்களே பேட்டியா தானே கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒன்னா இருந்து சேர்ந்து கட்சியை வழி நடத்துவோம், நல்லபடியா கொண்டு போகணும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாம் யாரையும் கட்சி விட்டு எடுத்து வச்சு செய்யல. எல்லாருமே வரணும்னு சொல்றாங்க. அவங்க யாருமே வேணாம்னு சொல்றாங்க. சந்திச்சு அவருக்கு சொல்லிட்டா போனேன். நான் எங்க இஷ்டத்தையும் பாத்துக்கணும். எடப்பாடிக்கு கட்டுப்படும். இந்த தேர்தல் நேரங்கள்ல இது மாதிரியான ஒரு கூட்டு இப்ப வராம இருந்தது. இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோல்விக்கு அப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா என்ன கட்சி ஒண்ணுமே நம்ம போயிருமே. அதுதான் தினமா கூட்டு வர்றோம். வாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து செயல்படுவோம். தங்களோட கருத்து வந்து தேர்தலுக்கு அப்புறம் வெளி வந்திருக்கிறது அப்படின்றதுதான் கேள்வி. சொல்லிட்டு இருக்கோம்.